தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அளிக்கும் தேநீர் விருந்தில் திமுக பங்கேற்காது என்று அறிவித்துவிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள். இது ரொம்ப புதிதாக இருக்கிறதல்லவா? இதுதான் ட்விஸ்டுக்கு மேல் ட்விஸ்ட் கொடுக்கும் திமுகவின் நவீன நாடகம். சுதந்திர தின கொடி ஏற்றுவதற்கு முன்பு வரை ஆளுநரின் தேநீர் விருந்தை திமுக புறக்கணிப்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அக்கட்சியினர். ஆனால் கொடியேற்றியதற்கு பின்னர் அரசு சார்பில் முதல்வர் ஸ்டாலினே தேநீர் விருந்தில் பங்கேற்பார் என்று அறிவித்துவிட்டார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. இது ரொம்ப புதுசா இருந்தாலும் இந்த டீலிங் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதல்லவா? இதற்கு திமுக கொடுக்கும் விளக்கம் என்ன தெரியுமா? ஆளுநர் என்ற பதவிக்கு மதிப்பளித்து தமிழ்நாடு முதல்வர் அமைச்சர்கள் தேநீர் விருந்தில் பங்கேற்பார்கள் என்று அரிய பெரிய விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் திமுகவினர். ஆட்டுக்கு தாடியும் மாநிலத்திற்கு ஆளுநரும் எதற்கு என்று கேட்ட திமுக தொடர்ந்து தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியுடன் பல்வேறு நிலைகளில் முரண்பட்ட மோதல் போக்கையே காட்டி வந்தது. 2022 சுதந்திர தினத்தின் போது ஆளுநர் அளிக்கும் விருந்து கோவிட் பரவல் காரணமாக 2023 ஏப்ரல் 14 நடைபெற்றது. அப்போது நீட் தொடர்பான மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்ற காரணத்தை சொல்லி அந்த விருந்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புறக்கணித்தார். ஆனால் அதற்கு பிறகு சுதந்திர தினத்தன்று நடந்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் பங்கேற்றார். பிறகு நீட் தேர்வுக்கு ஒப்புதல் வந்துவிட்டதா என்றெல்லாம் கேட்க வேண்டாம் பிளீஸ். மேடை கிடைத்தால் போதும் ஆளுநரை வசைபாடுவது, மேடையை விட்டு இறங்கினால் உடனே ஆளுநர் மாளிகையை நோக்கி கும்பிடு போட வேண்டியது, இதுதான் திமுக இதுவரை செய்து கொண்டிருக்கும் தொடர் நாடகம். அதையே இந்த சுதந்திர தினத்தின் போதும் ரிலீஸ் செய்துவிட்டது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அனுப்பிய பல மசோதாக்களை கிடப்பில் போட்டிருக்கும் ஆளுநரை தட்டி கேட்க திராணி இல்லாத இந்த திமுகவும் அதன் முதல்வர் ஸ்டாலினும் தேநீர் விருந்தில் கலந்து கொள்வதற்காகவே எக்ஸ்க்ளூசிவாக கண்டுபிடித்த காரணம்தான் இந்த திமுக சார்பில் நோ, அரசு சார்பில் எஸ் என்ற அரும்பெரும் காரணம். திமுக ஆட்சி மீதான அதிருப்தியின் கொதிப்பை மடைமாற்ற வேண்டுமென்றால் என்ன செய்வது? இரு கோடுகள் தத்துவத்தை பின்பற்றிவிட வேண்டியதுதான் என்று மூளையை கசக்கி ஸ்டாலின் கண்டறிந்ததுதான் ஆளுநருடன் மோதல் போக்கு என்ற நாடகமே. இதில் பலிகடா ஆக்கப்பட்டது என்னவோ திமுகவின் கூட்டணி கட்சிகள் தான். ஆம், கூட்டணி கட்சிகள் தேநீர் விருந்தை புறக்கணித்து விட்டிருக்க முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் மட்டும் பங்கேற்றிருப்பதற்கு பின்னால் 1000 அரசியல் காரணங்கள் ஒளிந்திருக்கின்றன. வெளியே மோதிக்கொள்வது போல இருந்து கொண்டு உள்ளுக்குள்ளே ஒண்ணுமொண்ணுமாக இருக்கிறார்கள் திமுகவும் ஆளுநரும். இப்படி வெளியே மோதல் நாடகம் போட்டுவிட்டு உள்ளுக்குள்ளே மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் திமுகவின் உண்மை முகம் தெரியாமலா போய்விடும்? என்றைக்காவது திமுகவின் சாயம் விழுக்கத்தானே போகிறது? நியூஸ் டே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.